கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி, நாளை நச்சியதிலே உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருதும் ஒரு சதுசேயர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி, போதகரை ஒருவர் தன் ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்தால் அவருடைய சகோதரரே அவருடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டு அவருக்காக வழிமரபு உண்டாக்க வேண்டும் என மோசே நமக்கு எழுதியுள்ளார். ஆக இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. ஏழுவர் இருந்தனர். அதிலே மூத்தவர் ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு முகப்பெயர் என்று இறந்து போனார். அதே போல ஆறு பேரும் திருமணம் செய்து கொண்டு அதே பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு முகப்பெயர் என்று இறந்து போனார்கள். இறுதியாக அந்த பெண்மணியும் இறந்து போனார். ஆகவே உயிர்த்தெழுதலின் அன்று இந்த பெண்மணி யாருடைய மனைவியாக இருப்பாள் என்று அவரிடம் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி அவரிடம் கூறுகின்றார், உமக்கு மறைநூலை பற்றியும் தெரியாது, கடவுளையும் பற்றி தெரியாது. ஏனென்றால் ஆண்டவர் மோசேயிடம் தோன்றிய பொழுது எப்படி மோசேயிடம் தோன்றிய பொழுது என்ன கூறினார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் கடவுள் என்று அவர் கூறினார். அப்படியென்றால் அவர் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, மாறாக வாழுகின்றவர்களின் கடவுள். ஆகவே உயிர்த்தெழுதலை பற்றி மறைமுகமாக அவரிடம் விளக்கி கூறுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் திருப்பலிக்கு செல்கின்றோம், திருப்பணியிலே பங்கேற்கின்றோம். அப்பொழுது நாம் ஆண்டவரிடம் சில காணிக்கையை கொடுக்கின்றோம். எப்படி? அப்பத்தை ரசத்தை காணிக்கையாக கொடுக்கின்றோம். நான் அப்பத்தை ரசத்தை என்று சொல்லும் பொழுது அதாவது ஞான புது நன்மை எடுக்கும் பொழுது பெற்றோர்கள் வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுப்பார்கள் அல்லவா, அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நான் கொடுக்கவில்லை. மாறாக உங்களிடமிருந்து நீங்கள் எதை தியாகம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அப்பமாகவும் ரசமாகவும் ஆண்டவரிடம் ஒப்படைப்பது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைப்பது. எனக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் அந்த கெட்ட பழக்கத்தை ஆண்டவரிடம் ஒப்படைப்பது, அல்லது நான் ஏதாவது மக்களிடம் செய்ய விரும்புகிறேன், அந்த ஒரு செயலை ஆண்டவரே இது உம்முடைய மாட்சிக்காக நான் செய்கிறேன் என்று அதை அவரிடம் ஒப்படைப்பது. ஆக இதே போல நாம் ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கின்ற பொழுது, திருச்சபையிலே அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்மளுடைய அர்ப்பணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அர்ப்பணத்தோடு இணைகின்றது. ஆகவே ஆண்டவர் தந்தையானவர் அந்த அர்ப்பணத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அர்ப்பணத்தை பார்க்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்றார். அவருடைய மகனுடையதோடு நம்முடையதையும் பார்க்கும் பொழுது நம்மதையும் ஏற்றுக்கொள்கின்றார். யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக. ஆக இதிலே நாம் நம்ப வேண்டும், இந்த ஒரு இதிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். திருப்பலியிலே இப்படி ஒரு நிகழ்வு எல்லாம் நடக்கின்றது. நம்மளுடைய கண்களால் இதை பார்க்க முடியாது, மாறாக நம்மளுடைய நம்பிக்கையின் கண்களால் இதை பார்க்க முடியும். ஆக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் திருப்பலியிலே பங்கேற்கும் பொழுது ஆண்டவரிடம் நாம் எதை ஒப்படைக்கலாம், எதை அர்ப்பணிக்கலாம் என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடித்தமான ஒன்றை ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் பழைய மிக நிறைய ஆண்டுகள் ஆன பிறகு அவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரே மகனை நீ அன்பு செய்கின்ற அந்த ஒரே மகனை எனக்கு அர்ப்பணி என்று கூறினார். ஆக விரும்புகின்ற அந்த ஒரு மகனை அவர் அர்ப்பணிக்க தயாரானார் அல்லவா. அதே போல நம்முடைய வாழ்விலும் நமக்கு பிடித்தவற்றை ஆண்டவருக்கு திருப்பலியிலே அர்ப்பணிக்க முன் வருவோம். இதற்காக வருகின்ற நாட்களிலே சிந்தித்து முயற்சி செய்வோம். ஆமீன்.